Santo. Hey guys, welcome back to our channel Bigil Gamers. So in this video, we will talk about tips and tricks video or gameplay video. Glue wall. நம்மளோட ஃபர்ஸ்ட் glue wall வந்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ என்ன மாதிரி டைமண்ட்ஸ் அவன் பிடிங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லிடுவேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஈவெண்ட் பேர் கூட டூப்ளெக்ஸ் கேட்சேவா என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஈவெண்ட் வாயில் நல்லா அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம க்ளூ வால் வந்தால் போதுமே, அதுவே போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வால் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுக்குறாங்க. ஏன்னா கன் கிரேட்டு, அதுக்கடுத்து டைமண்ட் வவுச்சரு, அதுக்கடுத்து ஒப்பன் ட்ராயர் வவுச்சர், அதெல்லாம் கொடுத்தாலும் ஒரு பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பேக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு, பட் ஆனால் அது கடைசியாக இருக்கும்போது எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி பாருங்கள். என்ன இந்த ரெண்டுமே தான் மெயின் பிக்சராக இந்த ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ டைமண்ட்ஸுக்கு வந்துட்டு பிடிங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைமண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, 9 டைமண்ட்ஸில் வந்து நான் கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு டாப் அப் பண்ணி, ஒரு பெரிய டாப்அப்லாம் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் சைட்லேருந்து ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிரேட்டு, என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ளது மட்டும் தான் நமக்கு வேணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் இதில் வந்து டைமண்ட் ராயல் கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து செகண்ட் ஸ்லாட்டில் வந்து உள்ளே போக முடியும். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லா டைமண்ட்ஸும் செலவழித்தால் மட்டுமே உங்களுக்கு க்ளூவால் இருக்க முடியும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 29 டைமண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கிரேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸுக்கு என்னடா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்கின் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்லாட் வந்துட்டு நம்ம வந்துவிட்டோம். செகண்ட் ஸ்லாட் வந்து வந்துவிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரேட் இருக்குது. 5 கிரேட்னா 4 கிரேட்டு ஒரு க்ளூ வால் ஸ்கின் இருக்குது. கொடுப்பாங்களா இதில் நல்லா ஸ்கேம் பண்ணுறாங்க. அப்போ என்ன கதையோ தெரியல, அங்கே வந்து நின்றுச்சு ஒரு செகண்ட் 2 செகண்ட் நிற்குது. அதுக்கடுத்து நல்லா அப்படி போகுது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ் போன வாட்டி மாதிரியே கொடுத்துருக்காங்க. கிரேட் கிரேட்டாக கொடுத்துட்ருக்கானுங்க, என்ன பண்ணுறது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 29 டைமண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. 29 டைமண்ட்ஸை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, M4A1 கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 69 டைமண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்ற யோசிச்சு நான் வந்து 10 டைமண்ட் கொடுத்தா வாங்கிடுவோம்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அட்டா பாங்கடா, 99 டைமண்ட்ஸுக்கு ஒரு பாண்ட் போயிடா, இது என்னடா நியாயம், அநியாயமாக இருக்குது, அட்டா பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு இதுதான், அதை அப்படியே எடுத்துருவோம். அண்ட் கரெக்டாக எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பாருங்கள். இப்போ க்ளூ வால் மட்டும்தான் எடுக்க போகிறோம், க்ளூ வால் மட்டும் தான் எடுக்க போகிறோம். 300 டைமண்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து திருப்பி 299 டைமண்ட்ஸ் கிட்ட கேட்டு சுத்தாக விட்றாங்க. என்ன கதையோ தெரியல. நான் வந்து எதுக்கு இதை எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஒயிட் கலர் க்ளூவாலை ஃபஸ்ட்டு க்ளூவால் எனக்கு. ஸோ அதனால் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த க்ளூவால் வாங்கியிருக்கேன். நான் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவீங்க ப்ரோ நல்லா இல்லையோ ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சார், பாவிக்கலாம் என்ன இவ்வளோ டைமண்ட் குடிங்கி விட்டீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 642 டைமண்ட்ஸ் வச்சு நீங்கள் மேக்ஸிமம் 700 டைமண்ட்ஸ்க்குள்ளே இருந்தால், அதாவது 600 to 700 டைமண்ட்ஸ் இந்த டைமண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ளூ வால் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் தைரியமாக ஸ்பின் பண்ணலாம். எனக்கு இப்போ அக்யூரேட்டாக வந்தது வந்து 642, இதே தான் உங்களுக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 642 டைமண்ட்ஸ் இருக்குதா உங்களுக்கு, தாராளமாக இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த க்ளூ வால் ஸ்கின்னோட எனக்கு வந்துட்டு நான் எதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்கின்னுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த பேக் சீன் தான் எனக்கு அப்படியே கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது நெருப்பு வருமா, நெருப்பு வராதா, ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒன்றும் வரல. அட்டா பாதுகாட என்னடா இப்படிப்பட்ட ஸ்கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து 3 நான் 1 தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா 3 அவ்வளோ மொக்கையாக இருக்குது. இந்த பேக் ஸ்கின் வந்து நல்லாச்சு, ஏதோ நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் க்ளூ வால் தான், இந்த க்ளூ வாலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எங்கே போய் தர்றதுன்னு சொல்லிட்டு இது ராறுபட்ட பாடு இருக்குது, ஐயோ தாங்க முடியல. எப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒன்றுத்தையும் காணும். அப்புறம் கிரனேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, க்ளூ வாலை பார்க்க மாட்டேன். திருப்பி கிரனேடை கிளிக் பண்ணி க்ளூ வாலை கிளிக் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு க்ளூ வால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன க்ளூ வால் பேர் என்னது, நெதர்வேர்ல்ட் ட்ரூப்ஸா. நான் டைமண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கேம் 642 டைமண்ட்ஸ் இருக்குதா உங்களுக்கு, நீங்கள் தாராளமாக இந்த ஈவெண்ட்டில் போயிட்டு கை வைக்கலாம். இல்லைனா வேணாம், அடுத்த க்ளோவல் ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரீயாகவே வருது, ரிடீம் கோட் மூலமாகவும் லாகின் கோட் மூலமாகவும். ஸோ நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். அதுக்காக ஒரு தனி வீடியோ போடணுமா சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா 642 டைமண்ட்ஸ் இருந்தால் ஸ்பின் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல க்ளோவல் இதெல்லாம் வரும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வரையும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, 300 டைமண்ட்டை கிடச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், பை பை.